ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டின் மிகப்பெரிய முட்டாள் ஓபல்பே சோவித தேரர். ஜனாதிபதி கோட்டாபயவின் இல்லத்தில் மகிழ்ந்திருக்கும் போராட்டக்காரர்கள், வெளியான காட்சிகள். சஜித் பிரேமதாச வைத்தியசாலையில் அனுமதி. ஜனாதிபதி செயலகத்துக்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள். 4 மணிக்கு சிறப்பு கட்சி தலைவர்கள் கூட்டம். மகிந்த யாபா அபிவர்த்தன அவசர அழைப்பு. ஓடி ஒளிந்த கூட்டாபய தலைமையேற்க தயாரானார் ரணில் விக்ரமசிங்க. கடல் மார்க்கமாக தலைதிரிக்க ஓடும் இலங்கை அரசியல்வாதிகள், வெளியான காணொளி. கோட்டாபயவின் பதவிக்கு ஆப்பு, வெளியானது அவசர கடிதம். கல்வி அமைச்சு சற்று முன் வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு. ஜனாதிபதி சென்றது போல் பிரதமரும் அரசாங்கமும் உடனடியாக பதவி விலக வேண்டும், ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி செயலகத்துக்குள்ளும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நுழைந்துள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட அரசாங்கம் பதவி விலக வேண்டுமென தெரிவித்து பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு முன்னர் ஜனாதிபதி மாளிகைக்குள் போராட்டக்காரர்கள் உள்நுழைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அடுத்த வாரமும் பாடசாலைகளை மூடுவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு சற்று முன் வெளியாகியுள்ளது. அதன்படி எதிர்வரும் 18ஆம் தேதி பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலுள்ள பாடசாலைகளுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள விடுமுறை நீடிக்கப்படுவதுடன் எதிர்வரும் ஜூலை 18ஆம் தேதி முதல் பாடசாலைகள் மீளவும் ஆரம்பித்து நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக நேற்றைய தினம் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இலங்கை ஆசிரியர் சேவைகள் சங்கத்தின் செயலாளர் மகிந்த ஜெயசிங்க இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவிடம் அவசர கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். கடிதம் ஒன்றின் மூலம் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு பதவியை ராஜினாமா செய்யுமாறு அவர்கள் அவசர கோரிக்கையினை விடுத்துள்ளனர். அத்தோடு அனைத்து கட்சி அரசாங்கத்தையும் புதிய பிரதமரையும் நியமிக்குமாறும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டலஸ் அழகப்பெரும சன்ன ஜெயசுமன நாளக கொட்டகிவா உள்ளிட்ட குழுவினரை இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க புதிய அரசாங்கம் குறித்த தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி உள்ளதாக தெரிய வருகிறது. ஐக்கிய தேசிய கட்சியை மேற்கோள் காட்டி இந்த தகவல்கள் வெளிவந்துள்ளன. சர்வதேசத்தின் நம்பிக்கையை வென்றுள்ள தனக்கு இனி தடையாக யாருமில்லை. ஆகவே தனது தலைமையில் அரசாங்கத்தை அமைக்க இணங்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது நடைபெற்று வரும் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனது நிலைப்பாட்டை தெரியப்படுத்தியுள்ளார். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச பதவி விலக சம்மதம் தெரிவித்துள்ள நிலையிலேயே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறான கோரிக்கையினை கட்சித் தலைவர்களிடம் முன்வைக்க உள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கை அரசியல்வாதிகள் சிலர் கப்பல் வழியாக தப்பியோடும் காட்சிகள் பகிரப்பட்டு வருகிறது. இலங்கையில் ஏற்பட்ட மக்கள் புரட்சி காரணமாகவே குறித்த அரசியல்வாதிகள் தப்பியோடி வருவதாக தெரிய வருகிறது. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச விமான நிலையம் சென்றுள்ள நிலையில் பல அரசியல்வாதிகள் கொழும்பு துறைமுகத்தில் தரித்து நின்ற 2 கப்பல்களில் தப்பி சென்றுள்ளனர். மக்களின் போராட்டத்தை அடுத்து நிலைமை உணர்ந்து கொண்ட அரசியல்வாதிகள் தப்பியோடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் மகிந்தவுக்கு நெருக்கமான பல அரசியல்வாதிகளை இவ்வாறு தப்பி சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் வைரஸ் காய்ச்சலால் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதியை பதவி விலக வலியுறுத்தி இன்று கொழும்பில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை வழிநடத்தவிருந்த நிலையிலேயே சஜித் பிரேமதாச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து போராட்டத்துக்கு வந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு சபாநாயகர் மகிந்த யாப்பா அபிவர்த்தன அழைப்பு விடுத்துள்ளார். இன்று மாலை 4 மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து விவாதித்து விரைவான தீர்மானத்தை எடுப்பதற்காக அவசர கட்சித் தலைவர்களின் கூட்டத்துக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு சபாநாயகர் மகிந்த யாபா அபிவர்த்தனவிடம் பிரதமர் கோரிக்கை விடுத்திருந்தார். தற்போதைய நெருக்கடி நிலை தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக
அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் இன்று இடம்பெற்ற அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது பொதுமக்கள் ஜனாதிபதி செயலகம் மற்றும் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தை முற்றுகையிட்டுள்ளனர். ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் அங்கிருந்து செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர். இதன்போது அவர்கள் எதிர்கால வேலைத்திட்டத்தை முன்வைத்துள்ளனர். கோட்டாபிய ராஜபக்ச நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள், செயலாளர்கள், பணிப்பாளர் சபையின் தலைவர்கள், தூதுவர்கள் பதவி விலக வேண்டும். மக்களின் பிரதிநிதித்துவத்துடன் கூடிய இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். போராட்டக்காரர்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரங்களுடன் கூடிய மக்கள் பேரவை நியமிக்கப்பட வேண்டும். மக்களுக்கு உடனடியாக பொருளாதார நிவாரணங்களை வழங்க வேண்டும். கைது செய்யப்பட்டுள்ள போராட்டக்காரர்கள், அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். மக்களின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும். சட்டம் சகலருக்கும் சமனானதாக இருக்க வேண்டுமென ஜனாதிபதி மாளிகையின் ஊடாக சந்திப்பை நடத்திய போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபயவின் இல்லத்தில் மகிழ்ந்திருக்கும் போராட்டக்காரர்கள், வெளியான காட்சிகள். கொழும்பு மற்றும் நாட்டின் பல பாகங்களில் இன்று நடத்தப்பட்டு வரும் போராட்டங்கள் வரலாற்று சம்பவங்களாக பதிவாகி வருகின்றன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் இல்லம் மற்றும் ஜனாதிபதி செயலகம் போன்று முற்றுமுழுதாக போராட்டக்காரர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி செயலகத்துக்குள் உள்ளுழைந்த போராட்டக்காரர்கள் அங்கிருக்கும் காட்சிகளை வீடியோக்களாக பதிவு செய்து பகிர்ந்து கொண்டுள்ளனர். அங்கிருக்கும் நீச்சல் குளத்தில் போராட்டக்காரர்கள் நீச்சலில் ஈடுபடுவது போன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் ஜனாதிபதி மாளிகையில் உள்ள சொகுசான வசதிகளையும் அவர்கள் வீடியோ காட்சிகளாக வெளியிட்டுள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டின் மிகப்பெரிய முட்டாளாக மாறியுள்ளதாக கலாநிதி ஓமல் பி சோபித தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று அனுப்பி வைத்துள்ள விசேட அறிக்கையொன்றிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிங்கள பௌத்த மக்கள் மாத்திரமன்றி வாக்களித்த 69 லட்சம் மக்களும் தற்போதைய ஜனாதிபதியை முழுமையாக பதவி விலகுமாறு வலியுறுத்தியுள்ளார்கள். அது மட்டுமன்றி கடந்த ஜூன் மாதம் நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளில் 97% பேர் அவரை வீட்டை விட்டு ஓட சொன்னதாக தெரிய வந்துள்ளது. கோட்டா கோகம கிராமத்தில் இருந்து காலி முகத்துவாரத்தில் துவங்கிய மாபெரும் இயக்கம் காட்டுத்தீயாக நாடு முழுவதும் பரவியுள்ளது. ராஜபக்ச குடும்பத்தின் முட்டாள் என்று கூறிக்கொள்ளும் ஜனாதிபதியை நேற்று மாலை அறிக்கை ஒன்றை விடுத்து மக்களை புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுமாறு கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று மாலை அவர் அறிக்கை விடுத்து மக்களை புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள சொன்னார். மக்களை புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள சொன்னது யார்? ராஜபக்ச குடும்பத்தின் முட்டாள் என்று கூறுகிறார். அந்த முட்டாள் சொல்கிறார், நாம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்று கோட்டாபய ராஜபக்ச இந்த நாட்டின் மிகப்பெரிய முட்டாளாக மாறிவிட்டார். எனவேதான் ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்யவுள்ளதாக மறைவிடத்தில் இருந்து அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தனது அதிகாரத்தை பிரயோகிக்க முடியாத போது ஜனாதிபதியின் அதிகாரம் மக்களின் இறைமையினால் நிராகரிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? சபாநாயகர் உடனடியாக கட்சித் தலைவர்களின் தீர்மானத்தை எடுத்து நாடாளுமன்றத்தை உடனடியாக கலைத்து இந்த நாட்டில் மக்கள் பலத்தை, மக்களின் விருப்பத்தையும் பெற்ற ஒருவரை நியமித்து சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். சபாநாயகரிடம் தான் பேசினேன். அப்போது சபாநாயகர் ஆம், கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை விரைவில் கூட்டுவோம் என்றார். 4 மணிக்கு அழைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தை நாளை கூட்டி உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினோம். நாளை நாடாளுமன்றத்தை கூட்டி உடனடியாக தீர்மானம் எடுக்கக்கூடிய ஜனாதிபதி இந்த நாட்டில் இல்லை. புதிய ஜனாதிபதியை நியமிக்க வேண்டும். ஆனால் அந்த தலைவர் கட்சித் தலைவர் மட்டுமல்ல, நாடே நாடாளுமன்றம் மூலம் ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக இருந்தால் அதற்கு சிவில் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை தேசிய பட்டியல் மூலம் முன்னிறுத்த வேண்டும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு மக்கள் அதிகாரம் இல்லை எனவும், அவரை இனி ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அங்கு கூடியிருந்த அனைத்து மத தலைவர்களும் அறிவித்துள்ளனர்.